IDCS வழங்கும் இன்டீரியர் டிசைனிங் ஆர்கிடெக்சர் கான்பரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் செப்டம்பர் 2, 3, 4 சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்கிறது. இன்றே முன்பதிவு செய்யுங்கள், அனுமதி இலவசம். சாணக்கியாவின் உரை வீச்சு, தமிழுக்கும் பக்தி என்று பேர். முழங்குகிறார் பாரதி பாஸ்கர். செப்டம்பர் 4 ஞாயிறு 7 மணிக்கு பாரதிய வித்யா பவன், கபாலீஸ்வரர் கோவில் அருகில், மயிலாப்பூர், சென்னை. அதாவது இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், எனது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைவர், நண்பர், சகோதரர், அவர் உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுனால பார்க்கலான்னு. அரசியல் ரீதியாக எதுவும் அரசியலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆரம்ப 10-20 வருஷமும் எனக்கு பழக்கம். அந்த பழக்க வழக்கத்துக்கு அவருடைய உடல்நிலை சரியில்லைங்கிறனால அவர் பார்க்கறக்கா வந்தார். தீர்ப்பு வந்தாலும் சரி, ஓபிஎஸ் தலைவர் எத்தனை தீர்ப்பு வந்தாலும் சரி, மாறி வந்தாலும் சரி, அங்கிட்டு போனாலும் சரி, இங்கிட்டு வந்தாலும் சரி, ஓபிஎஸ் அதிமுக தலைவர். ஏற்கனவே வந்து டிடிவி சசிகலா எல்லாரும் ஒன்னா அது எங்களுடைய முழு விருப்பம், நிச்சயமா அது நடக்கும். 3 பேர் ஒன்று சொல்றோம். நான் உடல்நிலை சரியில்லாம பாக்கலாம். எடப்பாடி வந்து அது முடியாது, அவரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம். கட்சி தொண்டர்கள் விரும்புகிறாங்க, கட்சிக்காரர் விரும்புவாங்க, பொதுமக்கள் விரும்புவாங்க, எல்லாருமே டிடிவி ஓபிஎஸ் தினகரன் இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்க விரும்புகிறாங்க. அதுதான் நடக்கும், புரியாது நடக்கும். அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இப்போ எடப்பாடி வந்து நாங்கள் யாரையும் இணைக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது தொடர்பாக இப்போ பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்களா? அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் கிடையாது, இப்போ கிடையாது. இப்போ ஒன்லி உடல்நிலை செய்யலாம் பார்க்க வந்தா அது அவ்வளோதான்.